கொடைக்கானல் வந்தாலே நிறைய பேர் இங்கே வியூ பாயிண்ட்லாம் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டேலேயே ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பட் நியர்லி 3 days வரலும் இங்கே ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்குற மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. அது எல்லாம் நமக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ராவல் பார்ட்னர் தான் கோடை ட்ரையல்ஸ். இப்போ இந்த வீடியோவில் கொடைக்கானலில் முக்கியமான வியூ பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்க அண்ட் எதெல்லாம் போகாமல் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் பைன் ஃபாரஸ்ட். இதை நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்திருக்கிற இடம் தான் பழனி ஹில் வியூ. இந்த வழி வந்துட்டு ரொம்பவே அந்த லைக் அந்த ஹேர்பின் பென்ஸ் அப்புறம் வந்துட்டு ரொம்ப குறுகலான ரோடுங்கிறதுனால இந்த ஆழமான பள்ளத்தாக்கு மெதுவாக செல்லவும்னு சொல்லிட்டு இந்த போர்டு நிறைய இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக டிரைவ் பண்ணிட்டு வாங்க. இப்போது கார் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு புறப்பட்டாச்சு. இந்த வழியில் நம்மளோட ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள் சரியான கூட்டம், ரொம்ப ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது போகிற வழி எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி தான் இல்லை, நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்தது வந்துட்டு இந்த ரம்ஜானுக்கு முத நாள்ன்றனால ஃபுல்லாக சரியான ரஷ்ங்க. இங்கே இது எல்லாமே வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். ஸோ வீடு கட்டுறது இல்லை ஏதாச்சும் கடை வைக்கிறது எந்த பெர்மிஷனுமே கிடையாது. அண்ட் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகுறப்பவே அங்கங்கே வந்துட்டு போர்டு வச்சுருப்பாங்க, எங்கேயுமே வழியில் வந்து வண்டியை நிறுத்தவே கூடாது, ஒன்லி பார்க்கிங் ஸ்பேஸில் மட்டும்தான் நிறுத்தணும். அங்கே பாருங்கள் ஒரு போர்டில் நோ பார்க்கிங்னு போட்டிருக்கானுங்க. கரெக்டாக அந்த இடத்துல தான் 2 cars நிறுத்தியிருக்கானுங்க. ஸோ சிரிப்பு தான் வருது. அப்புறம் வந்துட்டு அங்கே ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது, தீப்பெட்டிலாம் இந்த காட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தான் மோயர்ஸ் பாயிண்ட். இங்கே நாங்கள் ஏன் வந்தோம் அப்படின்னே தெரில, ஏன்னா அப்படி ஒரு ரஷ்ஷு. லைக் நாங்கள் வந்தது வந்துட்டு ரம்ஜானுக்கு முத நாள், அதனால் லீவாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ தான் இருக்கிற கூட்டம் எல்லாம் கிளம்பி வந்திருந்தாங்க போல இருக்குது. ஸோ நாங்கள் போகிறப்பவே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, அந்த கூட்டத்தில் இடித்து பிடிச்சி தான் இந்த வியூவே எங்களால் கவர் பண்ண முடிஞ்சது. அண்ட் இந்த மோயஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய கடை இருந்தது, ஆனால் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ நாங்கள் ஆன் த வே போகிற வழியிலேயே ஏதாச்சும் டீ கடை இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் டிரைவர்கிட்ட சொன்னோம். பட் அவர் டீ கடை கூட்டிகிட்டு போன இடம் தான் ஒரு அட்டகாசமான வியூ பாயிண்ட்டாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த ஒரு ஒரு பிளாட்டுமே வந்துட்டு ஒரு ஒரு கலரில் பார்க்குறதுக்கு ஏதோ அந்த மேக்கப் போடுற அந்த கலர் பேலட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது நேரில் பார்க்குறப்போ. அண்ட் இது வந்துட்டு நாங்கள் போயிட்டு இருந்தப்போ ஆன் த வேல திடீர்னு காட்டுக்குள்ளே எங்கேயோ தீ பிடிச்ச மாதிரி புகையாக வந்துட்டு இருந்தது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேப் டிரைவர் கிட்ட கேட்டோம். அப்போ அவர் சொன்னார் லைக் இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு கோவில் திருவிழா நடந்துட்டுருக்கு, அதனால் நல்லா கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க நிறைய பேர், நீங்கள் இறங்கி வேணால் பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதோட ஒரு குட்டி கிளிப் பைட்ஸ் இதோ, அதை முடிச்சுட்டு அடுத்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் தான் தொப்பி தூக்கி பாறை. இந்த இடத்துல எது தூக்கி போட்டாலுமே வந்து டைரக்டா கீழே போகாம ஒரு வி ஷேப்ல மாதிரி போயிட்டு தான் கீழே போகணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருந்து வர்ற யார் வந்து டைரக்டா கீழே போக விடாம
வந்து கொஞ்சம் சைடில் கன்வெர்ட் பண்ணி தள்ளி விடுது. அடுத்ததான் நாங்கள் வந்து இந்த இடத்துல கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால எங்களால் கொஞ்சம் கிளியராக பார்க்க முடிஞ்சது வியூ. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான், ரிசர்வ் ஃபாரஸ்ட். உள்ளே போனீங்கன்னா திரும்ப எப்படி வெளியே வரணும் அப்படின்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அடர்ந்த காடுன்னு சொல்கிறப்போ இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, அண்டு அதுக்கு ஒரு ஸ்டோரியும் இருக்குது. அது என்னென்னு நான் பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு பார்ட் 2 இருக்குது, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்ட் 2 போடுறப்போ உங்களுக்கு தெரிய வரும். இந்த இடம் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஆக்சுவலி இந்த இடம் பேர் க்ரீன் வேலி வியூன்னு சொல்லுவாங்க, ஆனால் தற்கொலை பாறை அப்படின்னு சொன்னால், லைக் சூசைடல் பாயிண்ட்டுன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரிய வரும். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு அவ்வளோ குரங்குங்க, சுற்றி முடியல. கேமராவை வச்சுட்டு வர்றதுக்கே பயமாக இருந்துச்சு. கேமரா மூஞ்சியை கொண்டாது, கேமரா தேய்ச்சிக்கிருக்கு அப்படி. இதுதான் க்ரீன் வேலி போயிட்டு வர்ற வழி, எல்லாரும் நல்லா பார்த்துக்குங்க. ஒரே குரங்குகளாக இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச காமனான ஏரியாஸ் தான் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, லைக் நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியுன்ற சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரியான பர்ஃபெக்டான வியூ பாயிண்ட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்யூ ஸோ மச்.